வயிற்றோட வெயில காத்து கிடக்கிறாங்களே. என்ன 12 பண்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் வல்ல ராமசாமி வல்ல அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. இனிய காலை வணக்கம், மாலை வணக்கம், மதிய வணக்கம், அனைவருக்கும் இனிய வணக்கம் கைஸ். சோ இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்துட்டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். சோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்துட்டு ஸ்பெசிபிக்கா இந்த டோர்னமெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் வந்து திங்க் பண்றேன். சோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் வந்தா கண்டிப்பா நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படின்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ண மாதிரி அவங்ககிட்ட ஸ்பின் வீல் ஆப்ஷன் வந்து நம்ம ப்ளே பண்ண போறோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஸோ நிறைய பேர் வந்துட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி நான் வந்துட்டு இந்த வீடியோ இன்ல வந்துட்டு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்துட்டு 12 டீம்ஸ் ஹஸ் பின் பிளான்ட், அதாவது வந்துட்டு ஐபிஎல் இருக்கக்கூடிய 10 டீம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை தவிர்த்து 2 டீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 டீம் தாண்டி இதுக்கடுத்து நான் வந்துட்டு இன்னும் ஒரு சில டீம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ மேக்ஸ் 14 டீம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 14 டீம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 டீம்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்லி ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்க போது. ஸோ அட்லீஸ்ட் அந்த ஒரு டீம் வந்துட்டு ஒரு 10 பேர் 12 பேர் வச்சுக்கோங்களேன். ஸோ 48 பேருக்கு வந்து கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஸோ 48 பேர் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து 4 டீம் இருக்கும். ஸோ அதுக்கு கம்மியாக ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு டீம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிப்போம். ஸோ இல்லை அதிகமாக வச்சுனா அதை பற்றி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்க போது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 டீம் வந்து ப்ளே பண்ண போகிறோம், 14 டீம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஐபிஎல் நடக்கிற மாதிரி அதே மாதிரி ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஐபிஎல் இருக்கிற 10 டீம்ஸ் ப்ளஸ் நம்மளோட டீம்ஸ் இருக்க போது. ஸோ ஐபிஎல் டீம்ஸ் கைன்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைபர் யாருக்காவது வந்துட்டு ஐபிஎல் டீம் வந்துட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சொல்லுங்கள். ஸோ வேணா வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐபிஎல் டீம்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி கூட வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பின் வீல் வச்சு எந்த டீமுக்கு நீங்கள் வந்துட்டு போறீங்க அப்படி மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும் நம்புறேன். ஸோ இது ஒரு புது ஒரு முயற்சி. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிடிக்கும் நம்புறேன். ஸோ சரி வந்து நம்ம வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பக்கம் போவோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிரிக்கெட் 22ல வந்துட்டு சாரி கிரிக்கெட் 24ல வந்துட்டு ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ உங்க பிளேயர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா மூணு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். மூணு விஷயம் சொல்லாமல் 4 விஷயம் சொல்லாமல் சொல்லிக்கிட்டே போகிற சொல்லலாம். என்ன சொல்கிறேன் எத்தனை சொல்லி பார்த்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் யூடியூப்ல. ஸோ இரண்டாவது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸோ செகண்ட் திங் இஸ் நீ யூ ஷுட் ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். தேர்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா KYN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ நோ யுவர் நெய்பர்ஹுட். ஸோ KYN நோ யுவர் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்லேயுமே நம்ம வந்து கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் சேனல் இருக்கு. ஸோ மறக்காம நீங்கள் அந்த ஆப்லேயும் வந்து கிரிக்கெட் டாக்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஃபோர்த் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் திங் PEPUL பீப்புள் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. ஸோ அந்த ஆப்லேயே நம்ம வந்து கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் 4 இடத்துலையுமே வந்து கிரிக்கெட் டாக்ஸ் தமிழை வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 4 இடத்துலையுமே கிரிக்கெட் டாக்ஸ் தமிழை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ இந்த 4 இடத்துல நீங்கள் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வேலிடேட் செய்யப்படும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த 4 இடத்துல ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இந்த 4 இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விதமான பிளேயர், உங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் பிளேயர் வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச ரோலை சொல்லலாம். அதாவது வந்து எனக்கு வந்து பேட்ஸ்மேன் வேணும், எனக்கு பவுலர் வேணும் நீங்கள் சொல்லலாம். பட் உங்களுக்கு பேட்ஸ்மேன் ரோல் கிடைக்குதா இல்லை பவுலர் ரோல் கிடைக்குதா அப்படின்றது ரேண்டமாக தான் கிடைக்கும். பட் உங்களோட ப்ரிஃபர் ரோல் நீங்கள் வந்து சொன்னால் போதும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய பேட்டிங் ரைட்டா லெஃப்டா, பவுலிங் போட்டிங்கன்னா லெஃப்டா ரைட்டா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஜெர்சி நம்பர் என்ன. ஸோ இந்த விஷயம்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பிளேயர்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிளேயரோட ஃபேஸ் வேணும் அப்படின்னா அந்த பிளேயரோட ஃபேஸுமே நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த டீடைல், அதாவது நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெர்சி நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், நீங்கள் எந்த ஃபேஸ் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்துட்டு நமக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பிளேயர் வந்துட்டு நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 4 விஷயம் என்னன்னா நீங்கள் 4 இடத்துல நம்ம சேனலை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த 4 ஆப்போட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் 4 இடத்துலையும் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு அதை விட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து நான் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிப்பேன். ஸோ மறக்காம 4 இடத்துலையும் வந்துட்டு பண்ணிட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்ல எனக்கு இந்த 4 விஷயத்தையுமே வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதே மாதிரி உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். ஸோ இந்த டோர்னமெண்ட் கண்டிப்பாக உங்களுக்காக தான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம இந்த டோர்னமெண்ட் பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்டார்டிங் டேட் எப்போ இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மார்ச் லாஸ்ட்டில் வந்துட்டு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது வரைக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு ஃபில் பண்ணுறாங்க எல்லாருமே வந்துட்டு ரெகுலராக லைவுக்கு வாங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குது அப்படின்னு தெரியும். ஸோ மறக்காமல் லைவுமே வந்துட்டு ரெகுலராக பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ்ல நான் உங்களை பிஜே. ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, தன் டாடா, பாய் பாய், சி யூ ஃப்ரம் கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ்ல நான் உங்களை பிஜே. நன்றி, வணக்கம், சீ யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய்.